Hi students, 11th business maths, exercise 10.2, question number 2. Draw the event oriented network for the following data. So given question is pathina event and immediate predecessors kuduthirukanga. So namba just network kuda draw panna podum. Ipa pathina event number 1. Number 1 ku munadi pathina edhume kudukala dash inda kuduthirukanga. So first enna panna or node or event eduthukalam. 1 indra or node eduthukuren. Ipdi potunga. சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டேஷ் ஒன்னுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது டேஷ் அதை விட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள். ஸோ ஒன்னுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ ஒன்னுக்கு ஃப்ரண்ட்டில் 2 இருக்குது, என்ன பண்ணுறீங்க, ஒன்னுக்கு ஃப்ரண்ட்டில் 2. ஸோ இப்படி எடுத்துங்க, தட் இஸ் 1 to 2 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஒன்னுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ தட் இஸ் எ இமீடியட் ப்ரெடிசர்ஸ். அப்போ தே ஃபோர் ஒன்னுக்கு ஃப்ரண்ட்டில் 3. ஸோ 1 இருக்குது, அதுக்கு ஃப்ரண்ட்டில் 3 கொடுத்ததுனால இப்போ 3 ஈவெண்ட் இங்கே எடுத்துக்கிறேன். இது முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ 2 and 3 ஃப்ரண்ட்டில் 4 வரணுமா? ஸோ 2 and 3, ஸோ 2 and 3 ஃப்ரண்ட்டில் 4 வரணும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ 2 ஃப்ரண்ட்டில் 4 வரணும், 3 ஃப்ரண்ட்டில் 4 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, 2 ஒரு 4 ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஃப்ரண்ட்டில் 4 எடுத்துட்டேன், அதே மாதிரி 3 ஃப்ரண்ட்லேயும் 4 வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரண்ட்டில் 4 வரணும். ஸோ இதை ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ 2 and 3 ஃப்ரண்ட்டில் 4 வரணும். 2 ஃப்ரண்ட்டில் 4, 3 ஃப்ரண்ட்டில் 4 வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரண்ட்டில் 5 வரணும். ஸோ 3 இருக்குது, ஸோ 3 ஃப்ரண்ட்டில் 5 வரணும்னா ஸோ எப்படி எடுத்துங்க. ஸோ இதுலேருந்து ஒரு ஈவன் 3 to 5, ஓகேங்களா? ஸோ இது ஆரோ மார்க் போட்டுருங்க. அடுத்தது 4 and 5 ஃப்ரண்ட்டில் 6 வரணும். ஸோ 4 and 5 ஃப்ரண்ட்டில் 6 வரணும். ஸோ 4 இங்கே இருக்குது, இப்போ 4 என்ன பண்ணுறோன்னா 6 என்ற ஈவெண்ட் இங்கேருந்து 4 ட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 4 6 வருது. அதே மாதிரி 5 ஃப்ரண்ட்டில் 6 இருக்கணும். இப்போ பாருங்கள், ஸோ 5 6 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மறக்காமல் எப்போவுமே ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஆரோ மார்க் வரணும். நெக்ஸ்ட் 5 and 6 ஃப்ரண்ட்டில் 7 வரணும். ஸோ 5 and 6 ஃப்ரண்ட்டில் 7 வரணும். ஸோ 5 என்ன பண்ணுறேன்னா 7 ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து 7. ஸோ 5 7 ஆரோ மார்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரண்ட்டில் 7 வரணும். 6 ஃப்ரண்ட்டில் 7. ஸோ இவ்வளோதாங்க இந்த நெட்வொர்க்கோட டயக்ராம், ஓகேங்களா? தேங்க்யூ.